ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு சூப்பர் நாள் சப்பாத்தியும் அதுக்கான சைட் தாங்க இது நீங்கள் செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் திரும்ப திரும்ப இதே செஞ்சு பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி என் சேனல் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க பெல் பெல்லைக்கன் ஆன் ஆப்ஷன் இருக்கும் க்ளிக் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்திக்கு நான் அப்போ செஞ்சுக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு ஒன்றரை கப் கோதுமை எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க உப்பில் நல்லா கலந்துக்கிட்டோம் இதுல நீங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நூலில் கொஞ்சம் பல்ல மாதிரி ஆக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி தான் இது இப்போ வந்து கையை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரே பக்கமாக நீங்க நல்லா பிசைஞ்சிட்டே வாங்க நமக்கு ரெண்டே ரெண்டு செகண்ட்ஸில் நம்ம வந்து சூப்பராக மாவு பிசைஞ்சிடலாங்க இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லைங்க சூப்பராக நம்ம மாவு பிசைஞ்சிடலாம் பாத்தீங்களா அழகா நமக்கு கரெக்டா வந்துச்சு அதாவது தண்ணி நம்ம கரெக்டா ஊத்துனோம்னா கரெக்டா வருவாங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் என்னென்ன மேலே வந்து கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி இது நல்லா அதை பிசைஞ்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ நல்லா இருந்த உள்ள நல்லா அதை மாவை உள்ள அமுக்கி நல்லா கையில நல்லா அமுக்கி அமுக்கி நல்லா பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா இது மாதிரி அது அந்த நான் செய்கிறேன் பாருங்கள் அந்த வீடியில் காட்டுற மாதிரி எடுத்து எடுத்து நல்லா இது மாதிரி இருக்கும் இருக்கும்போது நமக்கு சாஃப்டாகாமல் சப்பாத்தி வரும் இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும் அதுக்குள்ள சைட் டிஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிட்டும் புரிஞ்சதும் ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டு கொஞ்சமாக கறி லீஃபும் சேர்த்துக்கிறேன் அது நல்லா புரிஞ்சு வருது இது நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு மூணு வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன் மூணு வெங்காயம்னா வந்து கொஞ்சம் ஒரு நார்மல் சைஸான வெங்காயம்தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அது எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் அது நல்லா வதங்கணுங்க எண்ணெயில் நல்லா தான் என்னெல்லாம் வதக்கிக்கோங்க அடுப்பு வந்து நமக்கு மீடியம்லயே இருக்கட்டும் இப்ப பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த சமயத்துல இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் தூள் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் எதுக்கு சேர்க்கிறோம்னா நம்ம இதை வந்து முட்டை தான் நம்ம செய்ய போறோம் அதனால சில பேருக்கு முட்டை வாயுவா இருக்கும் தொல்லை கொடுக்கும் அதனால நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சிலருக்கு ஒத்துக்காது தான் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வருது பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா நான் வெறும் மிளகாய் தூள் தாங்க சேர்க்குறேன் வேறு எதுவுமே நான் சேர்க்கல இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தாங்க இது தனியாகவும் மிளகா உண்டி தாங்க சேர்த்து அரைச்சது இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம் நம்ம எண்ணெயிலையும் நம்ம கலக்கும் போது நமக்கு நல்லா கலர் வரும் அதுக்கு தான் நம்ம எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ இதுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நம்ம ரெண்டே ரெண்டு தக்காளி தாங்க சேர்க்குறேன் அதாவது மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா அது வதங்கி வரட்டும் அது வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் எல்லாம் சிம்ல வச்சா கூட நமக்கு கரெக்டாக வரும் சிம்மில் வச்சு மூடி வைங்க எப்போவுமே நம்ம திறந்து வைக்கிறத விட மூடி வைக்கும் போது நமக்கு சீக்கிரமாக நமக்கு நமக்கு வெந்து வரும் கேஸும் நமக்கு மிச்சமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து என் தண்ணி எதுவும் சேர்க்கலை அதனால அப்பப்போ திறந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இப்போ கலந்து விட்டாச்சு நான் வந்து ஒரு அரை டம்ளர் தாங்க தண்ணி சேர்க்குறேன் அரை டம்ளர் கூட இல்லைங்க கால் டம்ளர் தான் தண்ணி சேர்க்குறேன் அதே நமக்கு சரியா இருக்கும் அதிகமா சேர்த்துறாதீங்க அப்புறம் ரொம்ப தண்ணியா இருக்கும் நல்லா இருக்காது இப்போ திருப்பி நம்ம மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் கரெக்டா வந்திருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பாத்தீங்களா என்னெல்லாம் பிரிஞ்சு என்ன சூப்பராக வந்திருக்கு நீங்க இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாங்க இதே நம்ம நல்லா இருக்கும் தக்காளி சட்னி மாதிரி வெங்காய சட்னி மாதிரி நல்லா இருக்கும் இது நம்ம தக்காளி வெங்காயம் சட்னி எதுனாலும் சொல்லாங்க என்ன நம்ம வெங்காயமும் போட்டிருக்கோம் தக்காளியும் போட்டிருக்கோம் இது நல்லா இப்போ தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு நம்ம மீடியம்லேயே வச்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு சுண்டி வரணும் இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்துல இருக்கு இப்போ நான் ஒரு அஞ்சு முட்டைன்னா உடைச்சி வச்சிருக்கேன் அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சீங்கன்னா நமக்கு மேலாம் அந்த முட்டை வெந்து வரும் அதுக்கு தான் அப்பதான் நமக்கு தூள் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மேல நல்லா வெந்து வந்திருக்கா இப்போ நம்ம அப்படியே பொறுமையா நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு இந்த நேரத்துல ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க அப்பதான் கரெக்டா வரும் நமக்கு இப்போ நல்லா இது மாதிரி குத்தி குத்தி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது சப்பாத்திக்கு செமையா இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லிங்க நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ செமையா இருக்கும் இப்போ நம்ம சப்பாத்தி இப்போ தேய்ச்சிக்கலாம் அதுக்கு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாவை எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம இதை இந்த மாவுல நல்லா பிசைஞ்சுக்கலாம் இது இன்னும் நல்லா சாஃப்டாயிடும் பாருங்க உங்களுக்கே தெரியுதா பார்த்தீங்கன்னா லாஸ்டா நமக்கு சாஃப்டான ஒரு மாவு நம்ம கிடைக்கும் நம்ம மாவை இழுத்து இழுத்து உள்ள தள்ளி தள்ளி இது மாதிரி நம்ம நல்லா பிசையும் போது நமக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்குங்க இப்போ நம்ம இதை ஒரு ஒரு உருண்டைகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாஃப்டா இருக்கு பாருங்க இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம தேய்ச்சிக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன தாங்க போடுறேன் பெருசு பெருசா போடல நீங்கள் எப்படி ஷேப் நீங்கள் போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸ் பார்த்து போட்டுக்கோங்க நான் வந்து ரொம்ப பெருசா போட மாட்டேன் சப்பாத்தி சின்ன சின்ன பூரி சைஸ் தாங்க போடுவேன் அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எடுத்து நம்ம உருண்டைகள்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து எடுத்து போடுறதுக்கு இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் கோதுமை மாவு மைதா மாவு எடுக்கிறதுக்கு பதிலாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க நமக்கு அரிசி மாவு எடுக்கும் போது தேய்க்கும் போது சாஃப்டாக இருக்கும் ஒட்டாது இன்னொரு விஷயம் என்னென்னா கல்லில் போட்டு எடுக்கும் போது அந்த ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா இது மாதிரி நீங்கள் பூரிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பூரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணும் போது நமக்கு பூரி நம்ம போட்டு எடுத்தால் எண்ணெயில் ஒரு மாதிரி கசடு மாதிரி நிற்கும் அதெல்லாம் நிற்காது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா ஒட்டவே இல்லை பாருங்க ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம் ஆனாலும் ஒட்டாதுங்க நல்லா வழுக்கிட்டு சூப்பராக நமக்கு தேய்க்க வரும் புதுசாக யாராவது நீங்கள் சப்பாத்தி பண்றீங்கன்னா கூட இது ஈஸியாக செஞ்சிடலாங்க நிறைய பேருக்கு சப்பாத்தி தேய்க்கறது கஷ்டமாக இருக்கிறதுனால சப்பாத்தி செய்ய மாட்டாங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோதாங்க இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு கல்லில் போட்டு எடுத்துடலாம் நான் கல் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க சப்பாத்தி போடும்போது கல் முன்னாடியே நீங்க இது மாதிரி சப்பாத்தி கட்டையும் இது வச்சிருக்கும் போது தேய்ச்சி தேய்ச்சி டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க அது நமக்கு ஈஸியாக முடியும் இப்போ நல்லா கல் சூடா இருந்தது இதை போட்டுட்டு ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வரட்டோங்க அதுக்கப்புறம் நீங்க எண்ணெய் தரவிக்கோங்க அப்பதான் நமக்கு சப்பாத்தி நல்லா எழும்பியும் வரும் வெந்து இருக்கும் நல்லாவும் இருக்கும் கொஞ்சமா தாங்க எண்ணெய் தேய்க்கறேன் நிறைய எல்லாம் எண்ணெய் சேர்க்கலாங்க சூப்பரான சப்பாத்தியும் முட்டை தொக்கும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்க வீட்டில செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆர்எஸ்எல் திகிச்சு சப்போர்ட் பண்ணிட்டு லைக்கும் போட்டு இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்